தேவ ஜனங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசு சிலுவையிலே மறைத்ததிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த வரைக்குமான அந்த மூன்று நாட்களில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று கிறிஸ்தவர்களில் பலரும் கூறுகின்றார்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஒன்று பேதொரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் இன்னும் சிலர் அவர் பூமியில இருந்த அந்த நாற்பது நாட்களும் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றும் சொல்கிறார்கள் இப்போ யார் அந்த காவலில் உள்ள காவலில் இருந்த ஆவிகள் என்று நாம் கேட்டும் கேட்கும் பொழுது அந்த ஆவிகள் ஜலப்புலயத்துக்கு முன்னர் இருந்த வானதூதர்கள் அதாவது பாவம் செய்த வானதூதர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இயேசு உண்மையிலேயே காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளாகிய அந்த வானதூதர்களுக்கு போதித்தாரா என்பதை குறித்து தான் நம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம் ஜலப்புள்ளையத்துக்கு முன்பாக அந்த காலத்திலே வானதூதர்கள் மாம்ச சரீரம் எடுத்து வந்தார்கள் இப்படி மாம்ச சரீரம் எடுத்து வரும் பொழுது சாத்தானவன் அவர்களிலே காம இச்சைகளை உண்டு பண்ணினான் ஏன் மாம்ச மாம்சரீரத்தில எடுத்து வரும்போது காம இச்சைகளை சாத்தானவர்களுக்கு உண்டு பண்ணினான் அவர்கள் ஆவின் சரீரத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு காம உணர்வு போன்ற மாம்ச கிரியைகள் இருக்காது எனவே அவர்களே அந்த ஆவின் சரீரத்தில் இருக்கிறப்ப அவர்கள்ட்டே காம உணர்வை தூண்ட முடியாது அதனால்தான் அவர்கள் மாம்ச சரீரம் எடுத்து வரும் அந்த சமயம் பார்த்து வானதூதர்களே அப்படிப்பட்ட காம உணர்வுகளை சாத்தான் தூண்டுகின்றான் அந்த காம உணர்வுகளால் தூண்டப்பட்ட வானதூதர்களுடைய கண்களானது மனசுக்கு அந்த கண்களுக்கு அந்த மனசு குமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக அங்கு காணப்பட்டார்கள் எனவே அவர்கள் மனசு குமார்த்தைகளை பெண் கொண்டு அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் என்ன ஆச்சு அவர்கள் தொடர்ந்து மாம்ச சரீரத்திலேயே தங்கிவிட்டார்கள் ஆவிஜீவிகள் மாம்ச சரீரத்திலே தொடர்ந்து இருப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை எந்த வேலைக்காக அவர்கள் சரீரம் எடுத்து வந்தார்களோ அந்த வேலை முடிந்தவுடன் அவர்கள் மீண்டும் ஆவின் சரீரத்துக்கு திரும்ப வேண்டும் நாம் பழைய ஏற்பாட்டில் கூட நிறைய வானதூதர்களை பார்க்கின்றோம் அவர்கள் யாரும் கூட தேவையில்லாமல் சரீரத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார்களா அப்படி நாம் எதுவும் கேள்விப்பட்டதில்லை அவர்கள் தங்களுடைய தேவனுடைய தேவன் தங்களுக்கு கொடுத்த ஓ ஓலியை முடிந்தவுடனே உடனடியாக தங்களுடைய ஆவின் சரீரத்துக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பல ஏற்பாட்டு காரியங்களிலே பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தேவை இல்லாமலும் அவர்கள் மாம்ச சரீரத்திலே வரக்கூடாது இவையெல்லாம் வானதூதர்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனையாக கட்டளையாக இருந்தது இந்த வானதூதர்கள் ஊழியத்து நிமித்தமாக மாம்ச சரீரம் எடுத்து வந்துவிட்டு தங்களுடைய ஊழியம் முடிந்த உடனடியாக தங்களுடைய ஆவின் சரீரத்துக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் விட்டு விட்டு வந்த அந்த ஆவியின் சரீரத்தை தேவன் அழித்து விடுவார் இது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் வேதத்திலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் யூதா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது தங்களுடைய ஆதியின் மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆதியின் மேன்மை எது வானதூத்தைய ஆதியின் மேன்மை எது ஆதியின் மேன்மைன்னா ஆரம்பத்தில் இருந்த மேன்மை ஆரம்பத்தில் இருந்த மேன்மை அவர்கள் அவர்களுக்கு அந்த முன்ன இருந்த அந்த ஆவிக்குரிய சரீரமே அவருடைய ஆதியின் மேன்மை அது ஆரம்பத்தில் இருந்த மேன்மை என்பது அவருடைய ஆவியின் சரீரம் உண்மையிலேயே மாம்சரீரத்தை விட ஆவியின் சரீரம் மேன்மையான சரீரம் தான் அதனால்தான் அந்த சரீரத்தை ஆதியிலிருந்த மேன்மையான சரீரம் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த மேன்மையான ஆவின் சரீரத்தை காத்து கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆவின் சரீரத்தை காத்து கொள்ளாமல் போனார்கள் என்ன அர்த்தம் அவர்கள் ஆவின் சரீரத்தை இழந்து விட்டார்கள் அவருடைய ஆவின் சரீரம் அழிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் ஆம் அவர்களை விட்டு விட்டு வந்த அவருடைய ஆவின் சரீரம் தேவனால் அழிக்கப்பட்டு விட்டது இதே காரியம்தான் அந்த வசனத்துடைய அடுத்த வாக்கியத்திலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசஸ்தலம் என்பது அவர்களுடைய ஆவின் சரீரமாகும் அந்த ஆவின் சரீரத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்றால் எதை குறிக்கிறது அந்த ஆவின் சரீரத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம் இந்த வாக்கியமும் அந்த வானதூதர்கள் அவர்களுடைய வாசஸ்தலமாகி ஆவின் சரீரத்தை இழந்து விட்டார்கள் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்பத்திலே அவர்களுக்கு இருந்து அந்த மேன்மையான சரீரமாகி ஆவியின் சரீரம் தேவனால் அழிக்கப்பட்டு விட்டதால் மாம்ச சரீரத்தில் வந்த வானதூதர்கள் மீண்டும் ஆவின் சரீரத்துக்கு செல்லவே முடியாது அதனால் அவர்கள் ஜலப்பொல்லையம் வரைக்கும் தொடர்ந்து மாம்ச சரீரத்திலே தான் இருப்பார்கள் இருந்தார்கள் ஜலப்புள்ளியத்தின் பொழுது சரீரத்திலிருந்து அந்த வானதூதர்களை தேவன் மகாநாளி நியாய தீர்ப்புக்காக பாதாளத்தில் அடைத்து விட்டார் அவர்கள் மாம்ச சரீரத்திலேயே தான் பாதாளத்திலே அடைக்க அடைத்து வைக்கப்பட்டார்கள் சரீரத்திலே பாதாளத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இவர்களுக்கு தான் ஏசுதன் சிலுவையிலே மறித்ததற்கும் உயிர்வதற்கும் இடைப்பட்ட அந்த காலத்திலே போய் போதித்தார் என்று கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள் இயேசு சிலுவையிலே மறித்த பின்னர் ஆவின் சரீரத்திலே உயிரோடு இருந்தார் என்றும் அந்த ஆவின் சரீரத்திலே சென்று அந்த பாவம் செய்த வானூதர்களுக்கு இயேசு போதித்தார் என்றும் கூறுகிறார்கள் அவர் சிலுவையிலே மறித்தவுடனேயே ஆவின் சரீரத்துக்கு சென்று விட்டார் என்றால் அவர் எப்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று கூற முடியும் அவர் தொடர்ந்து உயிரோடு தானே இருந்து கொண்டிருக்கிறார் சிலுவையிலே மறித்தவுடனே அவர் உயிர்த்தெழுந்ததாக தான் அதை கருத வேண்டும் நாம் எனவே இயேசு மரித்த பின்னர் ஆவின் சீரத்திலே உயிரோடு இருந்தார் என்பதும் அந்த ஆவின் சீரத்திலே போய் காவலில் உள்ள தூதர்களுக்கு போதித்தார் என்பதும் வேதத்துக்கு முரணான போதனையாகும் அதாவது மூன்றாம் நாளில் அவர் உயிர் என்பதற்கு முரணான ஒரு போதனையாகும் மனிதனால் சரீரத்தை தானே அழிக்க முடியும் ஆத்மாவை அழிக்க முடியாது ஒருவேளை இயேசுவின் ஆத்துமா சென்று மாணவ தூதர்களுக்கு போதித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கலாம் மனிதனுடைய மரணம் என்பது அவனுடைய சரீரம் அழிந்து போதல் தான் ஆத்மா அழியாதது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மரணத்துக்கு பிறகு அழியாமல் இருக்கும் ஆத்மாவானது உயிரோடோ உணர்வோடோ ஞானத்தோடோ இருக்கும் என்று வேதம் கூறவில்லை ஆனால் அழியாமல் இருக்கிறது உயிர் பொழுது தேவன் ஆத்மாவுக்கு வேறு ஒரு சரீரம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மாவுக்கு ஞானமும் உணர்வும் கிடைக்கும் அது வரைக்கும் அது அழியாமல் தான் இருக்கும் ஆனால் ஞானமும் உணர்வும் இருக்காது அறிவும் வேறு எந்த ஞானமும் இருக்காது இதை குறித்து ஆத்மா என்ற வீடியோவிலே விரிவாக பேசியிருக்கிறேன் இந்த வீடியோவை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும் எனவே இயேசு சிலுவையிலே மறித்தாலும் அவர் ஆத்துமா போய் காவலில் உள்ள வானதூதர்களுக்கு போதித்திருக்கும் என்பதற்கும் வாய்ப்பில்லை மறித்த பின்னர் ஆத்மா உணர்வோடும் ஞானத்தோடும் இல்லை என்பதற்கு சில வேத ஆதாரத்தையும் கூட நாம் இப்போது பார்ப்போம் மறைத்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று ஒன்பது ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னா என்ன அர்த்தம் மறித்த பின்னர் அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அறிவோ உணர்வோ இல்லை என்று அர்த்தம் அவர்களுடைய ஆத்மாவுக்கும் ஞானமும் உணர்வும் இருந்தால் மறித்த பின்னர் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர்களுடைய ஆத்மா அறிந்திருக்குமே ஆனால் இங்கு ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த ஆத்மாக்களுக்கு மறித்த பின் அந்த ஆத்மாக்களுக்கு ஞானமோ உணர்வோ இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு உறுதியாகிறது சங்கீதம் நூத்தி பதினைஞ்சு பதினேழை வாசித்து பாருங்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மறித்த பின்னர் தேவனை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது மறித்த பின்பு இயேசு மட்டும் எப்படி வானதூதர்களுக்கு போதித்திருப்பார் இயேசு மட்டும் எப்படி தேவனுக்கு ஊதியம் செய்திருப்பார் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் மாசத்தை வாசித்து பாருங்கள் செய்யும்படி உன் கைக்கு நெருக்கிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு பிறகு அதாவது ஆத்மாவுக்கு அவனுடைய மரணத்துக்கு பிறகு செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை என்பதுதான் அந்த வேதத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது இயேசு வானுதலுக்கு போதித்திருக்க வேண்டும் என்றால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே போதித்திருக்க வேண்டும் மற்ற மனிதர்கள் மரணத்துக்கு பிறகு எதுவும் செய்ய முடியாதது போன்றே அதே நிலையில்தான் இயேசு மரணத்துக்கு பிறகு இருந்தார் மரணத்துக்கு பிறகு அவர் உயிர் வரைக்கும் செய்கையும் வித்தையும் ஞானமும் இல்லாதவராகத்தான் இருந்தார் எனவே அவரால் கண்டிப்பாக அந்த இடைப்பட்ட காலத்திலே வானந்தர்களுக்கு போதித்திருக்க முடியாது நாம் இந்திய காரியத்தை கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் அவர் எதற்காக காவலில் உள்ள ஆவிகளுக்கு போதிக்க வேண்டும் ஒருவனுக்கு எதற்காக போதனை கொடுக்கப்படுகிறது மனம் திரும்புவதற்காக எதற்காக மனம் திரும்ப வேண்டும் பாவம் மன்னிப்பிற்காக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனந்திருந்தால்தான் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் காவலில் உள்ள வானதூதர்களுக்கு பாவம் மன்னிப்பிற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு போதனையும் மனம் திரும்புதலும் அவசியம் ஆனால் பாவம் மன்னிப்பு என்பது இயேசுவின் பலியினால் ஆதாமின் சந்ததிக்கு மட்டும்தான் உரியது ஒரே மனிதனுடைய பாவத்தினால் எல்லோரும் பாவிகளானது போல ஒரே மனிதனாகிய இயேசுவின் பலியினால் ஆதாமின் சந்ததி எல்லாருடைய பாவமும் நீக்கப்பட்டது ஆனால் இயேசுவின் பலியானது வானதூதர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது ஏனெனில் வானதூதர்கள் ஆதாமின் சந்ததியர் அல்ல எனவே பாவத்தில் விழுந்த வானதூதர்களுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை பாவம் மன்னிக்கப்பட வாய்ப்பே இல்லாத வானதூதர்களுக்கு இயேசு ஏன் மனம் திரும்புதலை குறித்து போதிக்க வேண்டும் எனவே காவலில் உள்ள ஆவிக்கு இயேசு கண்டிப்பாக போதித்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த வானதூதர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த வானதூதன் ஒருவன் பாவ நிவாரண பலியாக மறித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வானதூதர்களுடைய பாவத்திற்கும் பாவம் இல்லாத ஒவ்வொரு வானதூதனும் பாவ நிவாரண பலியாக மறித்திருக்க வேண்டும் அதாவது எத்தனை வானதூதர்கள் பாவம் செய்திருக்கிறார்களோ அத்தனை வானதூதர்கள் அவருடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக மறித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்த வானதூதர்களாவது தனது சக வானதூதர்களுக்காக பாவ நிவாரண பலியை கொடுத்திருக்கிறார்களா என்று வேதத்திலே அப்படிப்பட்ட எந்த பதிவும் கொடுக்கப்படவில்லை அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை வேதத்திலும் அதை பத்தி சொல்லப்படவில்லை வானதூதருக்கு யாரும் பாவ நிவாரண பலி கொடுக்காததால் அவளுடைய பாவத்திற்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது அவள் ஒரு முறை பாவம் செய்தாலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏசு ஏன் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் எனவே ஜலப்பிரியத்துக்கு முன்னர் பாவம் செய்த வாழ்ந்தவர்களுக்கு இயேசு கண்டிப்பாக போதித்திருக்க வாய்ப்பில்லை தேவனும் அவர்களை மகாநாளின் நியாய தீர்ப்புக்கு தான் அடைத்து வைத்திருக்கிறார் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மனம் திரும்புவதற்காக அடைத்து வை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை மகாநாளின் நியாய தீர்ப்புக்காக அடைத்து வைத்திருக்கிறார் மகாநாளின் நியாய தீர்ப்புன்னு என்னது அது உலகத்தினுடைய கடைசி நாளில் நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பும் இனி வரக்கூடிய அது காரியம் அது அந்த சமயத்திலே அவனவன் கிரியிக்கத்தக்க பலன்கள் தான் கிடைக்கும் அங்கே மனந் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்கே கிடையாது அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருந்திருந்தால் அவர்களை மனம் திரும்புவதற்காக அடைத்து வைத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் வேதம் அப்படி கூறவில்லை நியாய தீர்ப்பு நாளிலே தண்டிக்கப்படுவதற்காக அடைத்து வைத்திருக்கின்றார் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தண்டிக்கப்பட போகின்றவர்களுக்கு கண்டிப்பாக போதனை அவசியமா இருக்காது எனவே இயேசு அவர்களுக்கு போதித்திருக்க வாய்ப்பும் இல்லை இதுவரைக்கும் காவலில் உள்ள ஆவியலுக்கு இயேசு போதித்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்கு நாலு காரணங்களை பார்த்தோம் ஒன்று இயேசுவின் பாவ நிவாரண பலி ஆதாமின் சந்தித்திற்கு மட்டுமே பொருந்தும் வானுதருக்கு பொருந்தாது இப்படி வானுதருக்கு பாவ நிவாரண பலி வேண்டும் பாவ நிவாரண பலி பாவமனிப்பு வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு வானதுரை பாவத்திற்கும் ஒவ்வொரு வானதுதான் பலியாக இருக்க வேண்டும் பாவ நிவாரண பலியாக பலியாக இருக்க வேண்டும் அப்படி யாரும் பலியாகவில்லை எனவே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று பார்த்தோம் ரெண்டாவதாக பாவம் செய்த வானதூதர்களை நியாய தீர்ப்பிலே தான் தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் மனந்திருந்துவதற்காக அடைத்து வைக்கவில்லை மூன்றாவதாக இயேசு சிலுவையிலே மறித்த பின்னர் ஆவியின் சரீரத்திலே உயிரோடு இல்லை மூன்றாம் நாளில் தான் உயிர் திறந்தார் எனவே வானதுதலுக்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் போதித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை இயேசுவின் ஆத்மா அழியாமல் இருந்தாலும் கூட மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆத்மாவிற்கு செய்கையோ வித்தையோ ஞானமோ அறிவோ உணர்வோ கிடையாது என்று பார்த்தோம் இப்படி நாம் பல காரியங்களை பார்த்திருக்கிறோம் இயேசு சிலுவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த காலம் வரைக்குமான அந்த இடைப்பட்ட அந்த காலத்திலே அவர் காவலில் உள்ள ஆவியலுக்கு போதித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு பல காரணங்களை குறிப்பாக அந்த நாலு காரணங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி என்றால் ஒன்று பேதூரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனத்திலே அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வசனங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம் இந்த வசனங்கள் மிகவும் தவறாக அர்த்தம் கொள்ளும்படிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட வசனங்களாக இருக்கிறது ஆமாம் சகோதரர்களே அந்த மூன்று வசனங்களிலும் சில மொழிபெயர்ப்பு பிழைகள் இருக்கின்றன தவறான மொழிபெயர்ப்பால் அது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களாகவும் இருக்கின்றது இந்த மூன்று வசனங்களிலும் மொழிபெயர்ப்பில் என்ன தவறு இருக்கின்றது என்பதை குறித்து நாம் இப்போது பார்ப்போம் முதல்ல பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் அதிலே மாம்சத்திலே கொலையுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அவர் சில இயேசு வந்து சிலுவையிலே கொலையுண்டதை குறிக்கிறது என்றும் எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறான புரிந்து கொள்ளுதல் ஆகும் மாம்சத்திலே கொலையுண்டு என்பதை மாம்சத்திற்கு மறித்து என்று நாம் படிக்க வேண்டும் கொலையுண்டு என்பதற்கான எபிரேய வார்த்தை தெனட்டு என்பதாகும் இதே வார்த்தை ரோமர் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே என்று என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டுகிறது அங்கே நியாய பிரமாணத்துக்கு மறைத்திருத்தலை குறித்து அங்கு சொல்லப்பட்டுகிறது இங்கு இயேசு மாம்சத்துக்கு மறைத்திருத்தலை குறித்து கூறப்பட்டிருக்கிறது மாம்சத்துக்கு மறித்தல் என்றால் பாவத்திற்கு மறித்தல் இயேசு யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பரிசுத்தாவியை பெற்றார் அந்த பரிசுத்தாவின் மூலமாக மாம்சத்துக்கு மறித்திருக்க ஆரம்பித்தார் அதாவது பாவத்திற்கு மறித்திருக்க ஆரம்பித்தார் அடுத்த வாக்கியத்திலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு அர்த்தம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசு அறை வீரர் அடக்கம் செய்யப்பட்டு மூன்ற நாள் உயிர் செல்வதை குறிக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆவியிலே உயிர்க்கி உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை ஆவியினால் உயிர்க்க உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆவியினால் ஆவியால் என்பதை ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே சொல்லப்பட்ட ஆவி என்பது பரிசு தாவி பரிசு தாவியினால் ஏசு பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதே அதனுடைய கருத்து எனவே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை பரிசு பாவமில்லாமல் பிழைத்திருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் பதினெட்டாம் வசனத்தை நான் எப்படி சரியாக வாசிக்க வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்துக்கு மறித்து ஆவியினாலே பாவம் இல்லாமல் பிழைத்திருந்தார் என்றுதான் அந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும் பதினெட்டாம் வசனமானது இயேசுவின் ஆண்டுகள் ஞானஸ்தான வாழ்க்கையை ஆண்டுகள் அவருடைய பழியின் ஜீவியத்தை அந்த ஆண்டுகள் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை குறிப்பதாக இருக்கின்றது அது கண்டிப்பாக அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தல் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வசனம் அல்ல அடுத்ததாக நாம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்ப்போம் அந்த ஆவியினா அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று அங்கு சொல்லப்படுகிறது அந்த ஆவியிலே அவர் போய் என்பதிலே போய் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது இதற்கான கிரேக்க வார்த்தை பொரியோமை என்பதாகும் அதற்கு நடந்து நடக்கை என்ற அர்த்தங்களும் இருக்கின்றன அதாவது செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய அர்த்தமும் அந்த வார்த்தைக்கு இருக்கின்றது இப்போ இயேசு பா இயேசுடைய பாவமில்லாத பரிசுத்த நடக்கையே இங்கு கூறப்பட்டிருக்கிறது அவருடைய பரிசுத்த செயல்பாடுகள் பரிசுத்த நடத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதே கிரேக்க வார்த்தை தான் லூக்கா ஒன்னு ஆறிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஓய் என்று அது மொழிபெயர்க்கப்படவில்லை கற்பனையின்படியையும் நியாய நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து அதாவது ஒரு நடக்கை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே இந்த பெரியோமை என அந்த வார்த்தை இங்கே ஓய் என்று மொழிபெயர்ப்பதை விட நடக்கை நடந்து என்று இயேசுவின் செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாகத்தான் அங்கு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆவியிலே என்ற வார்த்தையில் உள்ள ஆவியிலே என்ற வார்த்தை மூலப்பிரதிகளிலும் கிடையாது ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் கிடையாது ஆங்கிலத்திலே பை விச் இன் விச் என்றுதான் ஆங்கில வேதாக அந்த இந்த வசனம் ஆரம்பிக்கிறது இதன் மூலம் என்றுதான் அங்கு அர்த்தம் வருகிறது முந்தைய வசனத்திலே என்ன இயேசுவின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் எந்த நடத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறதோ அதே நடத்தையின் மூலம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் முதலாம் வசனத்தில் இயேசு மாம்சத்துக்கு மறித்து பரிசுத்த ஆவின்னால் பரிசுத்தமாக நடந்து அந்த பரிசுத்த நடக்கையை பற்றியே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த நடத்தையின் மூலம் என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கிறது அந்த ஆவியிலே அவர் போய் என்பதை இயேசுவின் அந்த பரிசுத்த நடக்கையின் மூலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படின்னா காவலில் உள்ள ஆவிகள் என்ன அர்த்தம் காவலில் உள்ள என்பதை சிறையில் உள்ள அல்லது சிறைப்பட்ட என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்திலே கிருஷன் என்றுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது காவலில் உள்ள ஆவிகள் என்பதிலே அந்த ஆவிகள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்க வேண்டும் அங்கே சொல்லப்பட்ட ஆவி என்பது குறிப்பாக பிரமாணத்தை குறிக்கிறது ஆவி என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அதுல ஒரு அர்த்தம் பிரமாணம் அதுக்கு நம்ம சில உதாரணங்களை பார்ப்போம் புரோமர் எட்டு பதினைஞ்சிலே பாருங்க அடிமைத்தனத்தின் பிரமாணம் என்பது அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டுகிறது புரோமர் ஏழு ஆறிலே பாருங்கள் புதுமையான பிரமாணம் என்பது புதுமையான ஆவி என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆவி என்பது பிரமாணத்துக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த காவலில் உள்ள ஆவி என்பது இல்லை அந்த ஆவி என்பது பிரமாணத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது அப்படின்னா காவலில் உள்ள ஆவிகள் என்பதற்கான சரியான மொழிபெயர்ப்பு எப்படியாக இருக்க வேண்டும் காவல் என்றால் சிறை சிறைப்படுதல் என்று பார்த்தோம் ஆவிகள்னா பிரமாணம் பிரமாணத்தில் சிறைப்பட்டவர்கள் அல்லது பிரமாணத்தால் சிறைப்பட்டவர்கள் என்பதுதான் இங்கு அப்போ சொல் சொல்ல வரக்கூடிய கருத்து பிரமாணத்தில் சிறைப்பட்டவர்கள் மாம்ச இசிரியல்கள் தான் அவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சிறைக்குள் இருந்தார்கள் நியாயப்பிரமாண கிரைகள் என்ற பெரும் சுமையை சுமந்து அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஏசு நியாயப்பிரமாணத்திலே சிறைப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசகித்தது தான் இங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நியாயபிரமான சிறைக்குள் இருந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழிமுறையை காட்டினான் யார் ஒருவன் இயேசுவை விசுவசிக்கிறானோ அவன் நியாயபரமான சிறையில் இருந்து வெளியே வந்து நீதிமானாவான் அவனுக்கு அதற்கு பிறகு நியாயபிரமான கிரிகைகள் எதுவும் நீதிமானாவதற்கு பாவ மன்னிப்பிற்கு அவசியமில்லை அதன் பிறகு அவன் ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு சீரலுக்கு காட்டிய ஒரு வழிமுறை அதை அவர் அவர்களுக்கு வெறுமனையை போதிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தனது பரிசுத்த நடக்கையினாலே பரிசுத்தமான நடத்தையினாலே அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றார் அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றால் அந்த பரிசுத்தமான நடக்கையினாலே நியாயப்பிரமாணத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு போதித்தார் என்பது அதனுடைய சரியான அர்த்தம் எனவே இந்த வசனத்துக்கும் முதலாம் உலகத்திலே பாவம் செய்த வானதர்களுக்கு போதிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதிப்பதை இயேசு போதித்ததை போதித்த காரியங்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சரி அடுத்ததாக நாம் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நுகவா பேழை ஆயிரத்தி பன்னெண்டாம் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தத போது கீழ்ப்புடியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் இந்த வசனத்திலே எந்த வசனமானது அந்த ஆவிகள் என்று ஆரம்பிக்கிறது ஆனால் மூல பிரதிகளிலும் ஆங்கிலத்திலும் அந்த ஆவிகள் என்ற வார்த்தையே கிடையாது இல்லாத ஒரு வார்த்தையை தமிழ் வேதாங்கத்தில மட்டும் சேர்த்திருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் காவலில் உள்ள ஆவிகள் என்ற மனநிலையிலேயே மொழிபெயர்த்ததால் படிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆவிகள் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள் பத்தொன்பதாவது வசனத்தின் சம்பவத்திற்கும் இருபதாம் வசனத்தின் சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பத்தொன்பதாம் வசனமாக இயேசு காலத்து இஸ்ரேலை குறித்து பேசுகின்றது இருபதாம் வசனமாக நோவா காலத்து ஜனங்களை குறித்து பேசுகின்றது அந்த ஆவிகள் என்று தமிழ் சேர்க்கப்பட்ட அந்த வார்த்தையை தான் பத்தாம் பத்தொன்பதாம் வசன காரியத்தோடு இருபதாம் வசனத்தை இணைக்கக்கூடிய பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கின்றது மூலச்சுவடிகளிலே அந்த வார்த்தை கிடையாது அது தமிழில் மட்டும் சேர்க்கப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றது அதனால அந்த வசனமானது ஆக்சுவலா அந்த ஆவிகள் என்பதை தவிர்த்து பூர்வத்திலே அல்லது பூர்வ காலத்திலே என்றுதான் அந்த வசனம் ஆரம்பிக்க வேண்டும் நோவா துன்மார்க்கமான அந்த மனிதர்களுக்கு நீதியை பிரசங்கித்தான் என்று ரெண்டு பேர்தூரும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருடம் நீதியை பிரசங்கித்தான் இதை குறித்து நான் சென்ற வீடியோவில பேசியிருக்கிறேன் அந்த வீடியோவை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும் அந்த நூத்தி இருபது வருடம்தான் முதலாம் உலகத்தினுடைய கடைசி காலமாகும் அந்த நூத்தி இருபது வருடத்துக்கு முன்பு வரைக்கும் மனுக்குலத்துக்கு வானூதர்கள் தான் போதித்து வந்தார்கள் மனுக்குலத்தை வானூதர்கள் தான் வழிநடத்தி வந்தார்கள் ஆனால் முதலாம் உலகத்தினுடைய கடைசி காலத்திலே அதாவது அந்த கடைசி நூத்தி இருபது வருடத்திலே மனுக்குளத்துக்கு வானூதர்கள் போதிப்பதற்கும் அவர்கள் வானூதர்களால் மனுக்குளம் வழிநடத்தப்படுவதற்கும் தேவன் தடை விதித்தார் அந்த நூத்தி இருபது வருடங்கள் தேவன் மொத்த மனு குலத்தை மனுக்குலத்தையும் நோவா மூலமாகத்தான் பிரசங்கித்தார் நோவா மூலமாகத்தான் வழி நடத்தினார் நோவா மனிதர்களுக்கு தான் போதித்தான் வானதுதர்களுக்கு போதிக்கவில்லை அந்த நூத்தி இருபது வருடம் நோவா காலத்து துன்மார்க்க ஜனங்கள் திருந்தி விடுவார்கள் என்று தேவன் நீதிய பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார் தேவன் நீதிய பொறுமையோடு இருந்தது மனிதர்கள் மனந்திர வேண்டும் என்பதற்கான தான் வழிய வானதூதர்கள் மனந்திருந்த வேண்டும் என்பதற்காக அல்ல சரி இப்போ அந்த இருபதாம் வசனத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் பூர்வ காலத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே ஒரு முறை தேவன் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருந்த பொழுது கீழ்ப்புடியாமல் போனதால் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்றுதான் அந்த இருபதாம் வசனத்தை நாம் படிக்க வேண்டும் இந்த வசனம் முழுக்க முழுக்க முதலாம் உலகத்துடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த டுன்மார்க்க மனிதர்கள் சம்பந்தப்பட்டது இது இதிலே அந்த வானதர்கள் பற்றி எந்த காரியமும் சொல்லப்படவில்லை சகோதரர்களே மூன்று வசனங்களிலே எங்குமே முதலாம் உலகத்தில் பாவம் செய்த வானூதர்கள் குறித்து பேசப்படவே இல்லை தவறான மொழிபெயர்ப்பானது தவறான புரிந்து கொள்ளுதலை கொடுப்பதாக இருக்கின்றது இந்த மூன்று வசனங்களிலே இரண்டு உலகங்களுடைய கடைசி கால சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன முதல் இரண்டு வசனத்திலே இயேசு வெளிப்பட்ட கடைசி காலமாகிய இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலம் குறித்தும் இருபதாம் வசனத்திலே நோவா மூலமாக பிரசங்கித்த முதலாம் உலகத்தினுடைய கடைசி காலம் குறித்தும் சொல்லப்படுகிறது நோவா பிரசங்கித்தும் அந்த நோவா அந்த கடைசி காலத்திலே முதலாம் உலகத்தினுடைய கடைசி காலத்திலே பிரசங்கித்தும் நூத்தி இருபது வருடம் பிரசங்கித்தும் ஒருவனும் அதை விசுவாசிக்கவில்லை அதே போல இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலத்திலே இஸ்ரேலிய யுகத்தினுடைய கடைசி காலத்திலே இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதித்தும் ஒரு சிலர் மட்டும்தான் மனம் திரும்பினார்கள் மற்றவர்களும் இயேசுவை புறக்கணித்தார்கள் ஆக முதலாம் உலகத்திலே அப்படி மற்ற யாருமே நோவாவுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாததால் எல்லோரும் எட்டு பேர் தவிர மீதி எல்லோரும் ஜலப்பலையத்திலே அழிக்கப்பட்டார்கள் அதே போல இயேசுவின் பிரசங்கத்தை இயேசுவின் பிரசங்கம்னா இயேசு மற்றும் அவருடைய அப்போசர்கள் சீசர்கள் அவருடைய பிரசங்கத்தின் மூலமா அறிவிக்க அவருடைய பிரசங்கம் அறிவிக்கப்பட்டும் அதில் திரும்பாத இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருமே மனம் திரும்பியவர்கள் ஒரு சிலர் மட்டும் காக்கப்பட்டு மற்றவர்கள் எல்லோரும் ரோமப் படைகளினால் அழிக்கப்பட்டார்கள் இல்லை என்றால் ரோம படைகளினால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் ஆக இந்த இரண்டு உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு முதலாம் உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரேலி உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு இந்த இரண்டு நியாய தீர்ப்பும் இந்த வசனத்திலே ஒப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கடைசி காலத்திலும் அந்த இயேசு மூலமாக அங்கு பிரசங்கிக்கப்பட்டு இங்கு நோவா மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது என்ற அந்த காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது அந்த இரண்டு கடைசி காலமும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது வழிய இங்கு இங்கே வானதுதா்களை குறித்து எந்த வார்த்தைகளும் வரவில்லை அது எல்லாமே மொழிபெயர்ப்பு பிள்ளையினால் வந்த காரியங்களாகத்தான் இருக்கின்றது அதனால இனிமேலாவது இந்த வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு சரியாக மற்றவர்களுக்கு போதிப்போமாக தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக துதி மையம் எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்